This video is sponsored by The Stitches, made in Madras. What a summer! I love you, but I love you, but I love you. First half, end half, summer. What did you do? Second half, football, but the first half, life, love, 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 வெறித்தனம் நினைச்சு ப்ரோ வெறித்தனம் ப்ரோ வேற லெவல் வெறித்தனம் சம 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 பிகில் சூப்பர் ஜி சூப்பரா சூப்பரா வெறித்தனம் ஓகே ஓகே வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ மொத்தம் எத்தனை விஜய் எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி பில்டப் ஆகுது, ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் அண்ணனோட இன்ட்ரோ எல்லா கேரக்டருக்கும் இன்ட்ரோ நல்லா இருந்தது, ஆனால் ராயப்பன் தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஜி ராயப்பன் கேரக்டர் வர ஒவ்வொரு சீனும் செருக்கி இருக்காங்க ஜி. பாட்டெலாம் ஏறமான்னு ஒரு சீனில் வருவார், வேற லெவல் ஜி. அது படம் செம மாஸ் ஜி, படம் ஃபீமேலுக்காக தாராளமாக படம் பார்க்கலாம் ஜி. படம் வேற லெவலுங்க. தளபதி ரசிகன் இல்லை, யாராக இருந்தாலும் பிடிக்கும். தல ரசிகருக்கு கூட விசில் அடிச்சு பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம் அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஏரமான் பிரித்து மேய்ஞ்சிட்டார், பிரித்து மேய்ஞ்சிட்டார். அந்த மைக்கேல் கெட்டப்பில் வர்ற போதெல்லாம் வேற லெவல் பிஜிஎம். பாட்டெல்லாம் அல்டிமேட்டு, ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காரு. அட்லி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், விமென்ஸ்க்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டான படம், சரியான ஹிட் ஆகும். இது ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர். எப்போ வந்து ஒரு துப்பாக்கி கத்தி தெரி வந்ததோ அதே மாதிரி அடுத்தது தரமான சம்பவம் வந்து அட்லி நம்ம தளபதிக்காக கொடுத்துருக்காரு. வேற லெவல்மா படம், பக்காவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி வேற லெவல். எல்லாருக்குமே எடுத்த மாதிரி நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுட்பால் பொண்ணுங்களை காமிச்சது சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. விஜயோட எமோஷனல் ஆக்டிங் வேற லெவல், வெறித்தனமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் மொத்த டோட்டலே படம் சூப்பர், வேற லெவல். மைக்கேல் ராயப்பன் எல்லா கேரக்டரும் இன்ஸ்டெட் ஆஃப் சின்ன சின்ன கேரக்டர் கூட அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, உமன்ஸ்க்கு சார் டெடிக்கேட்டட் ஃபிலிமு. அண்ணன் பின்னிருக்காரு அட்லி சார், கதை சூப்பர். உண்மையிலே சொல்கிறேன், தளபதி ஏட்டர்ஸ் எல்லாம் இதை பார்த்தாலும் இன்னும் திருந்தலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ப்ரோ. அவர் பண்ணாருன்னா நம்பவே மாட்டாங்க ப்ரோ, அவர் அப்படி பண்ணி வச்சுக்கிறார் ப்ரோ. ராயப்பன் கேரக்டர் வேற லெவல் ப்ரோ. கொல்லாம் மாசுன்னு வாங்கலாம், அதுதான் உள்ள நடந்தது. அப்படி ஒரு கேரக்டர் ராயப்பந்து. யோகி பாபு காமெடி, விவேக் காமெடி இருக்கட்டும், ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செம படம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எமோஷனாக இருந்துச்சு டுவர்ட்ஸ் தி எண்டு, செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கு ப்ரோ. செஞ்சு விட்டுருக்காரு செம்ம செம்ம. செகண்ட் ஹாஃபில் உமன் ஃபுட்பால்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கு படம். காமெடி நல்லா இருக்கு, யோகி பாபுலாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் எமோஷன் செம்மையாக இருக்கு. கதிர் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப லிமிடெட் ஸ்பேஸ் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செம்ம மாச வெறித்தனமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்டோரி உள்ளே போயிட்டே இருந்தார், என்ன சொல்ல வரேன்னு தெரில. செகண்ட் ஹாஃபில் தான் சூடாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வெறித்தனமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ராயப்பன் கேரக்டர் செம்ம மாஸ், மைக்கேல் தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு குவாலிட்டியாக இருக்கு ப்ரோ. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க 2 hours 52 minutes ரொம்ப ட்ராக்லாம் இருக்கும்னாங்க. மனிஷா செதுக்கியிருக்காரு, எமோஷ்னலு ஃபைட்டு சாங்ஸ் எல்லாமே தருமாறு, ஆக்சனும் நல்லா இருக்கு. இப்போ 3 months நல்லா படம் சூப்பராக இருக்கட்டும். உங்களுக்கு என்ன சீன் பயங்கரமாக இருந்தது? ராயப்பன் சீன் தான் ப்ரோ, அவங்க அப்பா தான் வெயிட்டு அதான் அதை அந்த கேரக்டர் இருக்கிற வரையுமே அந்த படம் செம்மையாக ரன்னிங். பிஜிஎம்லாம் எப்படி போயிருக்கு? பிஜிஎம் சூப்பராக போட்டிருக்காரு, ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அட்லியும் சூப்பராக டைரக்ஷன் பண்ணிடுறாரு, சூப்பராக ஃபைட் சீன் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக ஃபைட் சீன்ஸ் தான் நல்லாவே இப்போ எடுத்திருக்காங்க, படம் ஃபுல் இம்பார்ட்டன்ஸாக ஃபைட் சீன் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ. தீபாவளிக்கு செம்ம வேட்டம் வெறித்தளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல்லேருந்து படம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ப்ரோ. அதுலேருந்து அட்லியோட மேக் இருக்கு கம்ப்ளீட்டாக, வெறித்தனமான தீபாவளி தான். மெர்ஸில் நாங்கள் வந்து 2 இடத்துல எழுதுவோம், ஆனால் இந்த படத்தில் நாங்கள் 6 இடத்துல எழுதிருக்கோம். அந்த மாதிரி அட்லி நல்ல ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் நிறைய வச்சிருக்காரு, தளபதி நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்காரு.
இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக இருக்கும் சார், தமிழ் சினிமாலேயே ஒரு பெரிய அளவாக இருக்கும், பெரிய மைல்கல்லாக இருக்கும் இந்த படம். ஏன்னா அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க, பொடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அர்ச்சா மேம்க்கு மெசேஜ் பண்ணால் அவர் ரிப்ளை பண்ணிட்டாங்க, பார்த்துட்டு தேங்க்யூன்னு சொல்லி சப்போர்ட்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல படம், எல்லாம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம் இந்த படத்தை. நீங்கள் ராயப்பன் கெட்டப்பில் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எந்த விஜய் ரொம்ப பிடிச்சது? ராயப்பன் தான் ப்ரோ, வெறித்தனமாக பண்ணியிருக்காரு, ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் பக்காவாக பண்ணியிருக்காரு ராயப்பன். ராயப்பனுக்காகவே பார்க்கலாம், பயங்கரமாக பண்ணிருக்காங்க ஃபைட் சீனு. கேமரா ரொம்ப நல்லா, கேமரா விஷ்ணு நல்லா பண்ணியிருக்காரு, ஆர்ட் டைரக்டரு, அதே மாதிரி இப்போ ஃபுட்பால் செட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு பிரதர். வேற லெவல் தல சான்ஸே இல்லை. படம் வந்து ஃபுட்பால் நம்ம சொல்கிறோம், ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கறத விட நேரில் பார்க்குற லைவாக பார்க்குற மெய் தலை அவ்வளோ சூப்பராக, ஸ்டேடியம் அவ்வளோ பக்காவாக, அட்லி வேறு லெவலில் பண்ணிடுறது சூப்பராக. இது படம் நேர் லைவ் கேம் மாரி உமன்ஸ் வச்சு பக்காவாக பண்ணிடுறது இல்லை. தளபதிக்கு அவ்வளோ வயசான கெட்ட போட்டாலும் அப்பயும் யூத்தாக தான் தலைவாக இருக்கா, அப்பா அப்பா கெட்டல அப்பா பிள்ளை ரெண்டு பேருமே யூத் மாதிரி தான் தலைவாக இருக்காங்க. வேறு லெவல் தான், வெறித்தனம் அட்லி வெறித்தனமாக தீராத்துவா.